கொஞ்ச நாளாவே நான் கவனிச்சிட்டு தான் வரேன். கோலத்தை போட்டு மனச புரிய வைக்கிறாங்க போல இருக்கு. இந்நேரம் எனக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா நான் ஒரு மாதிரியான செட்டப் பண்ணிருப்பேன். இது சீக்கிரம் இஸ்திரி போட்டு கொடுங்க. சரிம்மா. பாத்தியா, பச்சை ஜாக்கெட்டு ரயிலுக்கு பச்சை குடி காட்டுற மாதிரி சிக்னல். நான் சொல்றபடி காதல் கடதாச எழுது, அந்த பச்சை ஜாக்கெட்டுக்குள்ள வச்சு விட்டுறலாம். பேப்பர் எடு, பேனா எடு, வா. வெள்ளச்சாமி ஐயா, இந்த துணியெல்லாம் இஸ்திரி போட்டு அம்மா கிட்ட கொடுத்துரு. சரியா? என்ன சரி எழுதியாச்சு. ரப்பர் ஸ்டாம்ப குத்து. ரப்பர் ஸ்டாம்ப் எதுக்கு? நம்ம கடையில ரப்பர் ஸ்டாம்ப் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிய வேணாமா? சீக்கிரம் குத்து. வெரி குட், இது போதும். ஆமா, இது இன்ஸ்பெக்டர் சம்சாரத்து ஜாக்கெட்டு, ரெண்டு ஒரே கலரு, அத மாறி போச்சு. இருங்கம்மா, எடுத்துட்டு வரேன். ஏண்டா டேய், ஏண்டா என் புண்டாட்டிக்கா காதல் கிடையாது எழுத, உனக்கு என்ன திமிர் இருக்கு? என்னப்பா என்னப்பா, முதல்ல அந்த ஜாக்கெட்ல இருக்க லெட்டர் கொண்டு வந்து கொடு. கவலைப்படாத, இப்பவே போய் எடுத்து வந்துடுறேன். இதுல ஒரு கையெழுத்து போடு. இந்தாயா, எங்க இந்த பணம் வந்திருக்கு? எங்க ஊரு சூரக்குடியில இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அமைச்சிருக்காரு. எதுக்கு? சூரக்குடி மீனாட்சி அம்மன் வரசித்தி பெற்ற தெய்வம், அதுக்கு திருவிழாவாம். சவுண்ட் சர்வீஸோட என்ன வர சொல்லி இருக்காங்க. ரெண்டு மூணு நாள் போகணும். போயிட்டு வாயா. அந்த சூரக்குடி அம்மா அருளால இனிமே உனக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்தாங்க 100, கடையில வசூலான பணம் 170, மொத்தம் 270. நீங்க எனக்கு சம்பளமா கொடுக்க நினைக்கிற பணத்துல வாடகை எடுத்துட்டு மிச்சத்தை கொடுங்க. வாடகையாவது சம்பளமாவது? இனிமே இந்த வீட்டுக்கு வாடகை இல்ல, புரியுதா? தங்கம் சவுண்ட் சர்வீஸ் கடை இனிமே உன் கடை, புரியுதா? அது எப்படிங்க? உங்க நகை நட்டை வச்சுதான கடையை வாங்கினேன், அது எப்ப மீட்டுறது? அத நான் பால் வியாபாரத்துல மீட்டுக்குவேன். இனிமே அந்த கடையில இருந்து வர்ற வருமானம் உனக்கு தான், புரியுதா? இனிமேலாவது நம்ம வாழ்க்கையில விடிவு காலம் வரட்டும். முதல் நாளா வேலைக்கு போறேன். கடவுளோட சோதனையை பாருங்கப்பா, இன்னைக்கு பஸ் ஆட்டோ டாக்ஸி எதுவுமே ஓடாதா, ஸ்ட்ரைக்கா நடந்துதான் போகணும். கொலையா கொள்ளையா, திருட்டா மோசடியா, எதுவானாலும் வக்கீல் வரதராஜனை அணுகவும். அவர் பகலில் பறக்கும் அவ்வா, ஹைகோர்ட்டின் அணுகுண்டு, எதிரிகளின் இடி முழக்கம். தொடர்ந்து 2 கேசுகள் கொடுத்தால் 1 கேஸ் இனாம். கோர்ட் விடுமுறை வரைக்கும் தான் இந்த சலுகை. சேது ஒரு சைக்கிள் வச்சிருக்காருல்ல? ஆமா, அவனை கொண்டு போய் உன் ஆபீஸ்ல விட்டுட்டு வர சொல்லட்டுமா? கேட்டு பாருங்களே. சேது, இதோ வந்துடுங்க சார். என்ன சார்? எனக்கு ஒரு உதவி செய்யறியா? சொல்லுங்க சார். என் மக இன்னைக்கு தான் முத முத ஆபீஸுக்கு வேலைக்கு போறான். பஸ் ஆட்டோ எல்லாம் ஸ்ட்ரைக்கான், அதனால உன் சைக்கிள்ல கொஞ்சம் விட்டு வர முடியுமா? அதுக்கு என்ன சார்? சிங்காரம், கமலா சைக்கிள்ல கொண்டு போய் ஆபீஸ்ல விட்டுவா. ஆமா, வர்ற சனசெல்லாம் விட்டுரு சார். நான் போய் விட்டுட்டு வரேன்னு ஒரு வாரம் சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருந்த? குறைஞ்சது ஒரு வருஷம் உரசிக்கலாம்ல. அப்படியா? அப்ப நானே போறேன். நிறுத்துங்க, ஆபீஸ் வந்தாச்சு. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க, நீங்க திரும்பி வர வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். சாயங்காலம் 5 மணி வரைக்குமா? ராத்திரி ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்கேயே இருந்து கூட்டிட்டு போறேன். என் மேல இந்த அளவுக்கு அக்கறை வர காரணம்? உங்க மேல எனக்கு. சொல்லுங்க. நான் அப்புறம் சொல்றங்க. நான் ஒரு மடையன், பட்டுன்னு சொல்ல தைரியம் வராம போச்ச. ஆண்டவா, இன்னும் 4-5 நாளைக்காவது இந்த பஸ் ஆட்டோ ஸ்ட்ரைக் நீடிச்சிருக்கணும். For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings,
గంటని క్లిక్ చేయడం మర్చిపోకండి.